நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று உலகம் முழுக்க அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க. இதை தடுக்க பல்வேறு நாடுகளில் தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியிருக்க இந்த நேரத்தில் அமெரிக்க பிஸ்னஸ் மேக்னட்டும் கொடைவளடுமான பில்கேட்ஸ் 2015லேயே பேண்டமிக் பத்தி வேர்ல்டை வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கல. மனுஷங்க தயாராகாத வேற பேரழிவுகள் ஏதாச்சும் இருக்கான்ற கேள்விக்கு பதில் சொன்ன பில்கேட்ஸ் இரண்டு பேரழிவுகள் காத்திருப்பதா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன பேரழிவுகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். 2015லேயே கொரோனா வைரஸ் பத்தி ப்ரெடிக்ட் பண்ணின மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் மேலும் ரெண்டு டிசாஸ்டர் காத்திருப்பதா கணிச்சு சொல்லியிருக்காரு. உலகின் பிரபல பில்லினியர் பில்கேட்ஸ் இப்போ உலகையே அச்சுறுத்தி கோரதாண்டம் ஆடிட்டு இருக்கிற கொரோனா பெருந்தொற்று பத்தி 2015லேயே உலக நாடுகளை வான் பண்ணாரு. அவர் சொன்னதை யாரும் சீரியஸா எடுத்துக்காதனாலதான் உலக நாடுகள் இப்போ பெரும் விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில எதிர்காலத்துல நம்ம சந்திக்க இருக்கும் ரெண்டு பேரழிவுகள் பத்தியும் பில்கேட்ஸ் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு. எபோலா வைரஸ் தாக்குதல் ரிலேட்டடா கடந்த 2015ல டெட்டாக் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அணு ஆயுதங்களை விட கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மூலமா நமக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை விடவும் நுண்ணிய வைரஸ் ரொம்ப டேஞ்சரஸ். கோடிக்கணக்கான உயிர்களை இவை அழித்துவிடும் ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆனா இதெல்லாம் ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியா இல்ல. சோ இதற்கான ஹெல்த் போர்ஸை நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இன்னும் வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. எபோலா வைரஸ் காத்துல பரவலங்கிறதுனாலதான் பேராபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனா ஃபியூச்சர்ல திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி லக் அமையும்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லி உலக நாடுகளை எச்சரிச்சிருக்காரு. கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ண மார்ச் 2020ல பில்கேட்ஸ் பேசின இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நிலையில வெரிட்டாசிங்கிற பிரபல யூடியூப் சேனல்ல டெரிக் முல்லர் கூட ரீசெண்டா பேசிய பில்கேட்ஸ் தன்னுடைய ப்ரெடிக்ஷனை விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. 5 இயர்ஸ் முன்னாடியே எப்படி கொரோனா வைரஸ் பத்தி ப்ரெடிக்ட் பண்ணனீங்கன்னு டெரிக் முல்லர் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணின பில்கேட்ஸ், ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அதாவது சுவாச வைரஸ்கள் ஒவ்வொன்னா தோன்றுது. இந்த வைரஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். எபோலா மாதிரி பேண்டமிக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதே மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும்னு சொல்லியிருக்காரு. ஹியூமன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாத டிசாஸ்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்ட க்வெஸ்சனுக்கு ரெண்டு டிசாஸ்டர் இருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் எதை பத்தி குறிப்பிட்டிருக்காருன்னா கிளைமேட் சேஞ்ச். இது எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. காலநிலை மாற்றம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கே ஒழிய குறைஞ்ச பாடு இல்ல. மேலே இவர் என்ன சொல்லிருக்காருன்னா கொரோனாவில இறந்தவங்களை விட ஒவ்வொரு வருஷமும் இனிமே கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் பத்தி பேசுறத மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. பயோ டெரரிசம், சேதத்தை ஏற்படுத்த நினைக்கிற ஒருவர் ஒரு வைரஸை உருவாக்க முடியும். இயற்கையா ஏற்படுற ரீசண்டான பேண்டமிக்கை விட இது அதிக சேதத்தை விளைவிக்கும்னு பில்கேட் சொல்லியிருக்காரு. இவர் ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நடந்துட்டு தாங்க இருக்கு. இது நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணணும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, this is bye bye from Mrs. Vestel Voice.